வணக்கம் அனைவருக்கும். வேண்டும் உங்கள் அனைவரையும் சுவர்ணா வீட்டுக்கு வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. வெல்கம் எவ்ரிபடி. ஸோ இன்றைக்கி வந்து நான் நார்மலாக எந்த வீடியோக்கள் வந்து எப்போவும் ஒரு இயற்கை காட்சியில் இருந்து அல்லது கார்டனில் இருந்து தான் நான் ஆரம்பிக்கிறது. அதே வகையில் இன்றைக்கி நான் ஒரு அழகிய ஒரு விருந்தாளி எங்களோட பேக்யார்டுக்கு வந்திருந்தது. ஸோ அதை வந்து உங்களுக்கு காட்டுவோம்னு சொல்லி நான் எடுத்து நான் நம்மளை எவ்வளோ க்ளோஸப்பாக போகிறதுக்கு சான்ஸ் கிடைக்கிறேன்ல. ஆனால் இந்த விருந்தாளி நான் வீடியோ எடுக்கலாம் அமைதியாக வெல் பிஹேவ்டாக அதெல்லாம் பேசாமல் இருந்தவர். இது வந்து தும்பி என்று சொல்கிறது, தட்டான் பூச்சின்னு சொல்கிறது இங்கிலீஷில் ட்ராகன் ஃப்ளை. நார்மலாக வந்து ஒரு நான் கருத்த கலரில் தான் கண்டிருக்கிறேன். இது ஒரு அழகிய சிவப்பு நிறம். அதோட இறகுகள் எல்லாம் நல்ல ஷைனிங்காக பளபளன்னு சொல்லி பார்க்கவே ஆசையாக இருந்தது. இது எனக்கு சின்ன வயசு ஞாபகங்கள். குழந்தையாக இருக்கல எங்களுக்கு விவரம் தெரியாத வயசில் இதை பிடிச்சி இதில் வாலில் ஒரு குட்டியாக நூலை கட்டிட்டு பட்டம் போல் அதை பறக்க விடுறது. இப்போ நினைத்தா அது நாங்கள் செய்த கொடுமை, ஆனால் அது சின்ன வயசு எங்களோட ஞாபகங்கள். ஸோ இது வந்து எங்களோட வீட்டை வந்தவர். ஸோ அவரை கிட்ட உங்களுக்கு ஒருக்கா காட்டிக்கொண்டு மற்றவங்கள் எனக்கு புதிதாக இணைந்திருக்கும் அனைத்து நண்பர்கள் நண்பிகள் அனைவருக்கும் ஒரு மிக்க நன்றி. அதோட நான் அந்த வீடியோக்குள்ளே நாங்கள் போவோம். இன்றைக்கி நாங்கள் செய்ய போகிறது வந்து நான் இதை எங்களோட அம்மாவோட ஒரு ஸ்பெஷல் டிஷ்ஷுன்னு சொல்லி சொல்லுவேன். ஆனால் நீங்கள் மற்றவையும் நீங்கள் இதை சாப்பிட்ருக்கலாம், செய்திருக்கலாம் வந்து. இது எனக்கு எங்களோட அம்மா செய்ததால் தான் எனக்கு தெரியும். ஸோ அதைத்தான் செய்கிறேன். இதுக்கு வந்து நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால், கருவாட்டு மீனும் பூசணிக்காயும் வச்சு ஒரு குழம்பு. இதை நீங்கள் பால்கறியாகவும் வைக்கலாம் உரைப்பு போடாமல். ஆனால் நான் இன்றைக்கு உரைப்பாக ஸ்பைஸியாக செய்ய போகிறேன். அதுக்கு கொஞ்சம் கருவாட்டு மீன், பூசணிக்காய், இது எங்களோட அம்மாவோட கார்டனில் விளைஞ்ச ஆர்கானிக் பூசணிக்காய், சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு, உள்ளி 4-5, பச்சை மிளகாய், கருவேப்பமில்லை, இவ்வளோந்தான் மற்றது அதுக்கு பேர்ந்து தேவையான ஸ்பைசஸ். இப்போ நான் ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு கடுகு போட்டு கடுகு கொஞ்சம் வடித்த பிறகு நாங்கள் சீரகமும் வெந்தயமும் போட போகிறோம். அதுக்கு பிறகு நான் உள்ளி, சின்ன வெங்காயம், அந்த உள்ளியிட பேக்ரவுண்ட் ஸ்டோரி நான் உங்களுக்கு போன வீடியோவில் நான் காட்டினேன். எங்களோட வீட்டில் இருந்து நான் பறித்ததுன்னு சொல்லி. ஸோ அது அந்த உள்ளி தான், சின்ன சின்ன உள்ளிகள் தான். ஆனால் சின்னனோ பெருசோ எங்களோட கையால் விளைந்தது எப்போவும் ஒரு ஸ்பெஷல். ஸோ இப்போ வந்து அதையும் போட்டு வதக்கிட்டு கருவேப்பம் இலையும் போட்டு வதக்கிங்கோ. அதுக்கு பேர்ந்து நான் இந்த வட்டி வச்ச பூசணிக்காயை போட்டு கொஞ்சம் நீங்கள் எண்ணெயில் நல்லா வதக்கணுமண்டி இல்லை, ஆனால் ஒரு கொஞ்சம் அதை வதக்குங்கோ. அந்த பூசணிக்காயை கொஞ்சம் ஒரு 1-2 நிமிஷம் பிரட்டி விடுங்க. இது பேசிக்கலி நாங்கள் ரோஸ்ட் பண்ணுற மாதிரி. அதை தண்ணி ஊற்றி சமைக்கிறதுக்கு முதல் நாங்கள் இதை ரோஸ்ட் பண்ணுறோம். இதுக்கு நீங்கள் எந்த வகையான பூசணிக்காயும் யூஸ் பண்ணலாம். அதுக்கு இப்போ நான் மஞ்சள் தூள் கொத்தமல்லி பவுடர் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் இதுக்கு தூளை வந்து நீங்கள் ஆட் பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி இதை நீங்கள் பால்கறியாக வைக்க போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் இந்த தூளை போட தேவையில்லை. நீங்கள் ஆல்ரெடி பச்சை மிளகாய் போட்டிருக்கபடியா ஒரு கொஞ்சம் ஸ்பைஸ் இருக்கும். பட் இது வந்து நான் குழம்ப மாதிரி ஒரு செய்கிற மாதிரியாக நான் நிறைய தூள் போடுறேன். இப்போ அந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு,
இப்போ நான் அந்த உப்பை போட்டும் ஒரு கொஞ்சம் நேரம் ஒரு நிமிஷத்துக்கிட்ட நான் திருப்பி இதை ரோஸ்ட் பண்ணிட்டு இப்போ நாங்கள் அந்த கருவாட்டு மீன் துண்டுகளை இதுக்குள்ளே போட்டு கொஞ்சம் பிரட்டிட்டு ஒரு 1 to 1.5 cups தண்ணி நீங்கள் விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நீங்கள் உப்பு பொடிக்கல கருவாடு சமைக்க உங்களுக்கு தெரியும் அந்த ஸ்டாண்டர்டாக நீங்கள் உப்பு பொடிக்க பார்த்து போட வேணும், இல்லாட்டி உப்பு கொஞ்சம் தூக்கலாகவே வந்துடும் கருவாட்டிலையும் உப்பு இருக்கின்றபடியாக. இது ஒரு 10 minutes கொதிச்சிருக்கும். கொதிச்சோடனே நான் என்ன செய்தேன்னு சொன்னால் கொஞ்சம் பூசணிக்காய்களை வந்து எல்லாத்தையும் இல்லை ஒரு 3 to 4 hours மசிச்சு விட்டு நான் உடைச்சி விட்டு நான் என்ன சொன்னால் அது வந்து உங்களுக்கு அந்த தண்ணியோடு மிக்ஸ் பண்ணி திக்கான கிரேவியாக வருமன்றதுக்காக மற்ற ஒரு டேஸ்ட்டும் உங்களுக்கு பூசணிக்காய் மசிச்சு உடைக்கல ஒரு டேஸ்ட்டும் ஒரு எக்ஸ்ட்ராவாக அந்த குழம்பில் வரும். ஸோ அதுக்காகவே நான் அப்படி கொஞ்சத்தை எல்லாத்தையும் இல்லை கொஞ்சத்தை நான் மசிச்சு விட்டுனேன். மசிச்சுட்டு இன்னொரு 2 to 3 minutes நீங்கள் அதை கொதிக்க விட்டுட்டு கொஞ்சமாக பால் விட்டு ஒரு டேபிள்ஸ்பூன் பால் விட்டுட்டு ரக்கினம் என்று சொன்னால் சுவையான பூசணிக்காய் கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிட்டுது. இது நீங்கள் பழைய சோறு இருந்தால் அதோட வச்சு சாப்பிட்டு பாருங்க. ஸோ இப்போ எங்களுக்கு டிஷ் ரெடி ஆயிட்டுது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்று நம்புகிறேன். உங்கள் அனைவரையும் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.